இப்ப சத்யால் ஒருத்த வந்துக்கிறா பா ஐயோ நேத்து வந்து விட்டாம பாரு ஒண்ணு அடிக்கலாம் டேப்லெட் கொடுக்குறான் அடிக்கலாம் டேப்லெட் கொடுக்குறான் அடிக்கலாம் டேப்லெட் கொடுக்குறான் Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Kannada vil kudirumai peravum, student visa, business visa peravum, neengal anuga vendiya idam Can Next. Ungalkana miga seriyana visa vai kandariya cannext.ca/consultation ai tharubu kollungal. தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம் கேன் நெக்ஸ்ட் கன்னட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம் சாய் வித் சித்ரா இந்த படத்துடைய கதையோட்டத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பித்த சில ஒரு டைம்லயே வந்து எதை நோக்கி இந்த படம் பயணிக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அதை தாண்டி இந்த படம் எப்படி ரசிகர்கள் ஈர்க்கும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க இப்போ இந்த படத்தை வந்து நான் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தோன்னா எனக்கு என்னென்னா இப்போது செகண்ட் ஹாஃப்லாம் அவங்களுக்கு அந்த பேப்பரில் அந்த இது கிடச்சிருது எங்கே இருக்காங்கன்ற தெரிஞ்சது எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டோரி அபவுட் ஹவு தே ஃபைண்ட் தெம் அவங்கள கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றத பற்றி தான் கதை ஸோ அந்த ப்ராசஸில் வந்து இப்போ அது வந்து இப்போ போலீஸாக இருக்கா இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்கன்ற மாதிரியும் அதை ட்ரீட் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு அது இது இல்லை பாயிண்ட்டில் பட் கண்டுபிடி ஏன்னா இப்போ வந்து அந்த பழி வாங்குறதுன்னா என்னன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என் பொண்ணு இறந்து போகும்போது அதை எரியும் போது அவளுக்கு பெயின் என்ன அதே பெயினை நான் இவங்க கண்ணில் பார்க்கணும் ஸோ தட் இஸ் த பனிஷ்மெண்ட் தான் அந்த இது இது அதோட இதே ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இட் இஸ் அபவுட் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க எங்கே இருக்காங்க ஸோ அவங்களை எப்படி போய் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸில் இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுதுன்றது தான் ஃபஸ்ட்டு பேச மாட்டாங்க அதை இவங்க இவர் ஒரு ஸ்டோரி சொல்லும் போது இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க கதையை சொல்கிறாங்களே சார் ஒரு பாயிண்டில் அது வரைக்கும் அவ்வளோ அவனை கண்டாவே பிடிக்காது இது விலகி போயிடுறா திட்டுறா அவங்க அம்மா சாபம் விட்டா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா அவங்க அம்மா விட்ட சாபம் பழிச்சுதா இல்லையான்னு கேட்குறா பட் அவன் வந்து அந்த டைமில் உக்காந்துட்டு அவன் வந்து ஃபஸ்ட் டைம் அவன் வந்து இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டான் அவன் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுவான் அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஐஸ் பிரேக் ஆகுது அப்போ தான் வந்து இவன் மேலே ஒரு பாவம் வருது அப்போ சொல்லுவான் சாபம் விட்டா சாபம் விட்டான்னு சொல்லி நாங்களும் ஒன்றும் நல்லா வாழலை நாங்களும் நாய்ப்படாத பாட்டு தான் பட்டோம் ஸோ நாங்களும் ஒன்றும் இதை படல ஸோ அவர் அந்த இது சொல்லும் போது தான் இவரோட இவர் சொல்கிற ஸ்டோரிக்கோட இவர் வந்து கனெக்ட் ஆகுறா இவருக்கு இவளுக்கு நடந்ததோட இவங்க தே ஃபீட் ஆஃப் ஈச் அதர் அந்த ஒரு இது பாயிண்டில் வந்து அப்போ தான் வந்து ஒரு இந்த ரிவெஞ்ச் எடுக்கலான்ற ஒரு இது ஸோ இதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பாஸ்ட் ஒரு இது ஒரு இவளுக்கு இவன் மைண்டில் ஒரு இது இருக்குது இவன் இவன் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல ஸோ இந்த ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் அந்த இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இப்படி மாறுது அந்த ஃபஸ்ட்டு மர்டர் செகண்ட் மர்டருக்கு அப்புறம் சுடலைன்ற ஒரு பையன் உள்ளே வரும் ஸோ அதுக்கப்புறமும் இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுதுன்ற ஒரு இது இருக்கும் ஸோ அவங்க எப்படி இவால்வ் ஆகிறாங்க ரெண்டு பேரோட இது ஸோ அந்த மேலே அது மேலே தான் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கணும் அண்ட் தென் இந்த பனிஷ்மெண்ட் மேலே இருக்கணுன்றது தான் இந்த படத்துடைய உருவாக்கத்தில் ரொம்ப அதிகமான பங்களிப்பு உங்களுக்கு கொடுத்தது யார் யாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து ப்ரொடக்ஷனாக வந்து சித்ராவ் சித்தார்த் ஸ்க்ரீன் சீன் சித்தார்த் வந்து ஏன்னா எனக்கு ராக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது கூட ஃபஸ்ட்டு வந்த கால் ஸ்க்ரீன் சீன் சித்தார்த் அவர்கிட்ட இருந்தால் அவர் வந்துட்டு அருண் நம்ம ஏதாவது ஒரு படம் பண்ணலாமான்ற மாதிரி எனக்கு என்னென்னா படம் ரிலீஸ் ஆகாமே ஃபஸ்ட் படம் ஐ மீன் கிடைக்கிறது இது ஸோ இது மாதிரி ஒரு ஆஃபர் வரும்போது போய் மீட் பண்ணேன் ஸோ அங்கே வந்து தான் இப்படி ஐ டோல்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்ற போது அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனார் ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு ப்ராசஸ்ஸாக வந்தது ஸோ அது இதை ஆரம்பித்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சித்ராவ் உங்கள் டெக்னீஷியனில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்ததுன்னா யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க எல்லாருமே எனக்கு ஏன்னா அது சூஸ் பண்ண மாதிரியே அந்த ஒரு இது நம்ம வி இஃப் வி சூஸ் த ரைட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் அவர் ஜாப் இஸ் டன் நம்ம பாதி வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் அது அது ஸோ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறத அப்படியே எடுத்து பண்ணுவாங்கன்றதுனால எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஏன்னா இப்போது சினிமோட்டோகிராஃபி அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது ஷூட் பண்ணுறது ஸோ யாமினியோட ஒர்க் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பெருசு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை பட் அது கிரிப்பிங்காக சொல்லணும் எடிட்டரோட இது ஒரு கான்ட்ரிபியூஷனும் எனக்கு ரொம்ப பெருசு எனக்கு இது அன்லைக் ராக்கி இது வந்து நிறைய செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும் ஏன்னா லாக்டவுன்னால் நாங்கள் வெளியே நாங்கள் பிளான் பண்ணி லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த அந்த நிஜமாக பார்த்த அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணும் ஸோ எனக்கு ஆர்ட் டிரெக்டர் அவரோட ஒர்க்கும் வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஸோ இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் தான் சார்
பெரும்பாலான காட்சிகளை வந்து கருப்பு வழியில் காட்டுற அப்சஷன் வந்து எங்கே அருண் மாதேஸ்வரனுக்கு வந்து? எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஜென்ரலாக பிடிக்கும் சார். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு கொஞ்சம் ஒரு அப்பீல் ஆகும். அந்த இமேஜ் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஒரு ட்ராமாக்குள்ளே நம்ம போவோம். அந்த ஒரு சோல் ஆஃப் த இமேஜ், அந்த இமேஜ்குள்ளே தான் நம்ம போகுன்றது என்னோட ஒரு ஒரு சின்ன ஒப்பீனியன். அது தப்பாக கூட இருக்கலாம், பட் எனக்கு அந்த மாதிரி தோணும். எனக்கு அதனால தான் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. எந்த காலகட்டத்தில் தனுஷ் சந்திச்சு நீங்கள் இந்த கதையை சொன்னீங்க? 2019 சார், ராக்கி ட்ரெய்லர் இருக்கும்போது. ராக்கி ட்ரெய்லர் அது என்னென்னா, நடுவில் நான் இது சொன்னல சார், நான் சத்யராஜ் சாரோட இது பண்ணுற மாதிரி இருந்தது சத்யஜோதி ஃபிலிம்ஸில். அப்போவே வந்து இந்த கதையை வந்து உங்கள் மூலயமா தனுஷ்க்கு பிச் பண்ண 2018 போச்சு நாங்கள் கதையாக நான் சினாப்சிஸாக ஆரம்பிச்சது. ஸோ அப்போதுலேருந்து அது இருக்குது. பட் 2019 தான் நான் மீட் பண்ணேன், 2019 தான் நான் நேரில் மீட் பண்ணேன். அப்போ அதுக்கு முன்னாடி 2019 ஒரு கதை படிச்சிட்டார். ஸோ 2019 மீட் பண்ணேன், அப்போது சொன்னேன். அப்போதுலேருந்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு சார். கதையை படிச்சுட்டு என்ன அவருடைய அபிப்பிராயமாக இருந்தது? ஆ, அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபஸ்ட்டு ரெண்டு படங்கள் மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் பண்ணுறோம். ஒரு நிறைய ஆக்ஷன் அட்வென்ச்சர், ஒரு தெர் இஸ் ஓப், தெர் இஸ் இது ஒரு ஹீரோய்க்கான ஒரு கேரக்டரை பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பீரியட் படமாக அதை பண்ணணும்னு எதனால் முடிவு பண்ணீங்க? எனக்கு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ் மேலே எனக்கு நிறைய ஒரு ஃபேசினேஷன் உண்டு சார். எனக்கு நிறைய புக்ஸில் வந்து எனக்கு ஃபிக்ஷனோட நான் ஃபிக்ஷன் நிறைய படிப்பேன் எனக்கு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம நிறைய இவெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான இவெண்ட்ஸ், அப்படியே நம்ம ஹியூமன் சிவிலைசேஷனை மாற்றின இவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி பவர்ஃபுல்லான இவெண்ட்ஸ் பற்றி எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். எனக்கு அது வந்து நிறைய எனக்கு இப்போது ஒரு டிரெக்டராக ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு பெரிய சேலஞ்சாக அந்த ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது தானே சார். ஒரு அந்த ஒரு ஒரு அந்த 1930s-40s நம்ம பண்ணுறோன்ற ஒரு ஐடியா வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறோம், ஒரு உலகத்தையே நம்ம க்ரியேட் பண்ணுறோன்ற ஒரு இது, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிது. அண்ட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஸ்டோரி, ஏன்னா அது ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கதை மாதிரி எனக்கு தோணுச்சு. அது நீங்கள் பணியாற்றிய முதல் ரெண்டு படங்களுக்கும் அடுத்து நீங்கள் பணியாற்ற போகிற படத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஒரு ஸ்டாரோட இணைஞ்சு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க, அதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு கீர்த்தியே ஒரு பெரிய ஸ்டார் சார். ஆக்சுவலாக கீர்த்தி பெரிய ஸ்டார் அவங்க. ஏன்னா அவங்க அப்போ பண்ணும்போது அவங்க பெரிய நேஷனல் அவார்டு வின் பண்ணுறாங்க, அது ஒரு இது. பட் என்னென்னா இந்த படமாக இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் ஃபிலிம் அந்த ஒரு இது தான். பட் அதர்வைஸ் ஷீ இஸ் ஆல்சோ பிக் ஸ்டார். பாரதி ராஜா சார் ஒரு ஸ்டார் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஸ்டார். என்ன எங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஸ்டார். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸாக ஒரு பெரிய ஒரு இது உள்ள ஒரு ஃபோர்ஸ் மாதிரி உள்ளே வர்றது வந்து தனுஷ். பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு பார்க்கல. இதுவும் ஒரு கேரக்டர், இதுவும் ஒரு ஸ்டோரி, இதுவும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கதைன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் இது வந்து எனக்கு தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஸ் இன் ஒரு ஆக்டராக எனக்கு அவர் நிறைய இதில் பண்ணுறாரு, நிறைய ஜான்ரால பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல அவருக்கு இது இருக்குது. எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு பயங்கரமான ஒரு இஸ் நாட் ஓன்லி அ ஸ்டார், இஸ் அ கிரேட் ஆக்டர். ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அவர் அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த பண்ணால் நல்லாயிருக்கும், அவர்கிட்ட பிச் பண்ணால் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. சாணிக்காயத்தை பார்த்தாரா தனுஷ்? ஆ, பார்த்தார். பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பிடிச்சிட்டு அவர் ரொம்ப பாராட்டினார். அவருக்கு செல்வாவோட பர்ஃபார்மன்ஸ், கீர்த்தி, ஓவரால் இந்த பட சொன்ன கதை, இந்த கதையை எதுக்காக சொல்லணுமோ அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு கரெக்டாக பிடிச்சிருந்தது. ஒரு டைரக்டருக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு திரைப்பட உருவாக்கத்தில்? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எனக்கு ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம், அவங்க ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும், ஆர்டிஸ்ட் அவங்களோட ப்ரெசன்ஸ் கொடுப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு வரும்போது இட்ஸ் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களனா இந்த படமும் நடக்காது. நான் ஒரு படம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் முழுசாக, அது முன் பச்சை மனிதன் பாதிலே நின்றுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃபீல்டு ஒர்க், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ஆர்னி காண்டம் ஒரு படமாக இருந்தாலும் அது ஒரு 10 சமம். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஃபிலிம் இஸ் அது பெருசாக அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. அது ஒரு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அன்சங் ஹீரோஸ் மாதிரி தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஓடுறது, அலையிறது, டைமுக்கு கொண்டு வர்றது. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் எனக்கு மெயினாக பார்க்குறேன். ராக்கி படம் அளவுக்கு வந்து சாணிக்காயுதம் படத்துக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மற்ற நண்பர்கிட்ட கிடைச்சதா? சில பேருக்கு ராக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது, இது சாணிக்காயுதம் பிடிக்கல. சில பேர் சாணிக்காயுதம் பிடிச்சிருந்தது, ராக்கி பிடிக்கல. சில பேர் ரெண்டுமே பிடிச்சிருந்தது.
ஸோ அப்படி தான் ஒரு எனக்கு இந்த ரெண்டு படங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடான ஒரு ஆடியன்ஸுக்கு தான் பிடிக்குன்றது எனக்கு அது தெரியும். தெரிஞ்சதாக எடுத்தது, பட் அதை மீறிய இப்போ கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது ராக்கி ஆச்சு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரிலீஸ், ரொம்ப லிமிட்டடான ஒரு ரிலீஸ். அது வந்து என்ன ஒரு தியேட்டரில் ரொம்ப கம்மியாக தமிழ்நாடுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆச்சு, நிறைய அது ரிலீஸ் பார்க்கவும் இல்லை. பட் சாணிக்காயம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் வேர்ல்டு வைட் ரிலீஸ். ஸோ இன்னும் நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இப்போது ராக்கி வந்து டெலிகிராமில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதோட விஷுவல்ஸும் எடுத்து போடுறாங்க, அதை எடிட் பண்ணி அது ரீக்ரியேட் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கான இதுவும். பட் மோரலஸ் ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான். உங்களுடைய ரெண்டு படங்களில் வந்து ஒரு சாயல் இருந்ததுனால உங்கள் மூணாவது படமும் அப்படி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பல ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அதை கவனிச்சிங்களா? கண்டிப்பாக அது கண்டிப்பாக இருக்கேன். ஆனால் அதான் நான் எனக்கு என்னென்னா இப்போ அந்த மூணாவது படம் வந்து இது இந்த இது மாதிரி இருக்காது, அது டோட்டலாக வேறு ஜான்ரா, அது வந்து வேறு ஒரு ஸ்பேஸில் எடுக்கிற ஒரு படம். பட் அட் த சேம் டைம் எனக்கு என்னென்னா இட் இஸ் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பண்ணுற ஒரு படம். அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னோடய சென்சிபிலிட்டியும் கெடாமல் அந்த மாதிரி அந்த நான் பார்த்தா அது மூஞ்சி சொல்லிக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் அதில் படத்தில் இல்லாமல் தான் நான் படம் பண்ணணும். எனக்கு அந்த கதையே வந்து என்னென்ன சார், எனக்கு முன்னாடி இந்த நம்ம அந்த இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரிலாம் படங்கள் நம்ம அந்த டைமில் பெருசாக, இப்போ அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ அந்த ஸ்கேலில் அது பண்ணும், அந்த மாதிரியான ஒரு வார் ஃபிலிம் ஒரு பெருசாக ஒரு இது பண்ணணுன்ற போது அதை வந்து என்னென்னா ஒரு எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கணும், அட் த சேம் டைம் நான் பார்த்து மூஞ்சி சொல்லிக்காத அளவுக்கும் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுக்கப்பாரு, பட் அட் த சேம் டைம் எனக்கும் அது என்னோடய சென்சிபிலிட்டி கெடாத மாதிரியும் இருக்கும். உங்களுடைய ஜானர் இப்படி பர்டிகுலராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பல ஜானரில் படம் பண்ணணும் அப்படி? இல்லை சார், எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன கதை வந்து நான் சொன்னல லவ் ஸ்டோரி தான் எழுதுனேன். இந்த இது அதுவும் ஒரு ஆக்ஷன் லவ் ஸ்டோரி, பட் அதுதான் எழுதுன, அது நிறைய இடத்துல நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் ஸ்டோரி லைன் மாதிரி ஒரு இது ஒரு கதை எழுதுனே, ஒரு ஏழு கதை ஒன்றா நடக்கிற மாதிரி இது. ஸோ அதெல்லாம் இது ஆகுமோ இது ஆகலை. ஸோ எனக்கு ஆக்ஷன் ரிவெஞ்சுன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு படங்கள் ஐடியா இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இது இந்த அது வந்து இந்த ஃபிலிம் லாங்குவேஜில் சொன்னால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது தான். பட் அது மாதிரி இல்லை, எனக்கு ஹியூமர் எனக்கு இது நடுவில் நான் ஒரு இது காமெடி ஒரு ஹியூமர் ஃபிலிம் ஒரு ஐடியாவும் நான் எழுதுனேன். எனக்கு அதுவும் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. பட் என்னென்னா அதெல்லாம் வந்து என்னென்னா என்னோட சென்சிபிலிட்டிக்குள்ளே பண்ணோம். உங்களுடைய ஸ்டைல் எப்படி ஷூட்டிங்கில் நடித்து காட்டுவீங்களா, இல்லை நடிகள் நடித்த பின்னே அதை கரெக்ஷன் சொல்வீங்களா? இது நான் நடிச்சுக்கலாம் காமிக்கிறேன்லாம் இல்லை சார், இங்கே ஒழுங்காக பேசக்கூட வராது இங்கே நடிக்கிறது. நான் அவங்க என்னென்னா அவங்களுக்கு இது தேர் ஆல் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ், அவங்ககிட்ட ஈஸியாக சொல்லிட்டா இதுதான் இதுன்ற மாதிரி நம்மளுக்கு நான் மைக்கு பிடிச்சிட்டு இதுவும் பண்ணி சொல்ல மாட்டேன். இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்க டேக் போகும்போது நான் அது ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் அவங்களது, அந்த ஆக்டர்ஸோட ஸ்பேஸ். ஸோ அவங்க என்ன தோணுதோ அவங்க பண்ணலாம். அதில் ஏன்னா அது எனக்கு ஒரு சின்ன இது இதை ஆட் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக இது வேணுன்ற மாதிரி சொன்னோன்னா அது சொல்லிவிட்டு இன்னொரு டேக் போகும். பட் அது டேக் போகும்போதும் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது நடித்து காமிக்கிறதுலாம் பண்ண மாட்டேன். ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய மிஷன் நிறைய இருக்குது சார், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் சொல்லணும் எனக்கு. நானே இப்போ பெரிய படங்கள் சைடில் பண்ணாலும் சின்ன சின்ன படங்கள் எனக்கு வந்து என்னோட ரொம்ப நானே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்யூச்சரில் வந்து நான் இப்போ அந்த மூணாவது அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து நானே சினிமாட்டோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது அது பண்ண ஏன்னா சினிமாட்டோகிராஃபி இஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. அது இப்போது டிரெக்ஷன் பண்ணுறதுனால அது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருக்கேன். பட் ஃப்யூச்சரில் அது மாதிரி சின்ன சின்ன படங்கள் நானே ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் நானே பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி நிறைய கதைகள் பண்ணும், பெரிய படங்கள் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு அதில் சம்பாதிக்கிறதுனா சின்ன படங்களில் ஒரு பக்கம் ப்ரொடியூஸ் நானே பண்ணணுன்ற ஒரு ஒரு எய்ம் ஒரு ஆசை. உங்களுடைய விஷயம் நிறைவேறதுக்கு டூரிங் டாக்கீஸ் ரசிகர் சார்வா என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். எப்படி டூரிங் டாக்கீஸ் சினிமா பற்றிய பலதரப்பட்ட தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதோ அது மாதிரி டூரிங் டாக்கீஸுடைய ஃபேஸ்புக் பேஜிலையும் பார்த்தீங்கன்னா சினிமா பற்றிய பல தகவல்கள் அன்றாடம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இப்போ புதிதாக டூரிங் டாக்கீஸ் சார்பிலே சாய் வித் சித்ரா அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம்.
இந்த சாய சித்ரா மோகனூர் பக்கத்திலே தொழில்நுட்ப கலைஞர்களுடனும் நடிகர் நடிகர்களுடனும் நான் கண்ட பேட்டிகள் இருக்க அவைகள் தொடர்ந்து ஒளிபரப்பாக இருக்கின்றன. சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா, டூரிங் டாக்கேஸ், சித்ரா லட்சுமணன், சோசியல் டாக்கேஸ் அண்ட் ஆன்மீக டாக்கேஸ் போன்ற மோகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதரவை நீங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்ற ஒரு ஆதரவை சாய் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கண்டுகளிப்பதோடு மட்டுமில்லாமல் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.